ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். நம்ம இல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸுங்க. அதாவது சுண்டைக்காயை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு நம்ம ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோங்க. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமானதுங்க. ஏன்னா இந்த காய் வந்துட்டு குழந்தைகள்லாம் நம்ம குழம்புல போட்டாலோ வேற ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா அழகாக சாப்பிட்டுக்குவாங்க. இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவு சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா இடிகளில் வச்சு தட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி இடிகளில் வந்து போட்டு தட்டிக்கலாங்க. பார்த்தீங்களா, இந்தளவுக்கு தட்டினாலே போதும். தட்டிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு பார்க்கலாங்க. நம்ம தட்டி எடுத்த சுண்டைக்காயில் வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டுங்க. கையை வச்சு நல்லா கையில் கசக்கி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த விதையெல்லாமே நல்லா வந்துடுங்க. ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துடலாங்க. இந்த விதை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காதுங்க. நம்ம கழுவிட்டு வந்துடலாங்க. சுண்டைக்காய் வந்து நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. சுண்டைக்காய் வந்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பொடியே கட் பண்ணோம்னா தான் மாவில் வந்து சேர்ந்து பொரிஞ்சு வரும்போது நல்லா இருக்கும் நமக்கு சாப்பிட்றது. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பார்க்கலாங்க. 250 கிராம் வந்து கடலை மாவு எடுத்துருக்கோங்க. இந்த கடலை மாவு வந்து நம்ம கடையில் வாங்கினாலும் திருப்பி ஒரு டைம் சலிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க. நல்லா மொறு மொறுன்ட்டு இருக்கும். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, சேர்த்திக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாங்க. அடுத்து ஒரு 200 கிராம் அளவு வந்து சுண்டைக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதுவும் சேர்த்திக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்திக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதுவும் சேர்த்திக்கலாம். பொடியாக கட் பண்ணால் கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோங்க. அதோடு வந்து இதில் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இந்த பெருங்காயத்தூள் வந்து இந்த மாவெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நம்மளுக்கு கேஸ்ட்ரபிள் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்துறோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் எல்லாமே நல்லா கலந்துடலாங்க. இப்போ நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. நம்ம பக்கோடாக்கெல்லாம் பிசைவு இல்லைங்களா, அதே மாதிரி தான். சுண்டைக்காய் பக்கோடாவோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இந்த டைமில் வந்து நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நம்ம போட்ட அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கு. ஆயில் வந்து இதில் ஒரு 1/2 குழிக்கரண்டி சேர்த்திக்கலாங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஆயில் வந்து சூடானதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துங்க. மாவு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்ட்டு நல்லா வருங்க. நம்ம ஆயில் ஊற்றி வச்சுருக்கேங்க, சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாங்க. போட்டதையும் திருப்ப வேண்டாங்க. கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே வரும், அந்த டைமில் வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாங்க. அழகாக மேலே வந்துடுச்சு பாருங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் வந்து ஒரே ஈவனாக சூடாகி இருக்குங்க. நல்லா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும். நமக்கு பக்கோடை வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. எண்ணெயோட சலசலப்பு பார்த்திங்கன்னா நல்லாவே குறைஞ்சிடுச்சு.
நமக்கு வெங்காயம் அந்த சுண்டைக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சு வந்திருக்குது பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில். அதுதான் நம்மளுக்கு வந்து பக்குவோங்க பார்த்தீங்களா. எடுத்துடலாங்க. பாருங்க அப்படியே நல்லா முறு முருன்ட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இனி ஒரு பேட்ச் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதும் போட்டுட்டு பார்க்கலாங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிற பக்கோடா மேலே கொஞ்சம் கறிவேப்பிலையும் இந்த மாதிரி பொறிச்சிட்டு தூவி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அட்டகாசமான சுவையில் சும்மா மொறு மொறுன்னு நம்மளுடைய பக்கோடா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி இருக்குன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. மொறு மொறுன்ட்டு அந்த சுண்டக்காய் சேர்த்துன அந்த ஒரு இதே இல்லைங்க, நல்லா இருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஆரோக்கியமாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னங்க, நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசுரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.